தரம் என்னவாக இருக்க வேண்டும், இந்த உணவு பாதுகாப்பு எப்படியாக அமைய வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு மத்திய அரசின் அமைப்பு தான் இந்த FSSAI. இவர்கள் அனுப்பிய ஒரு கடிதத்தின் வாயிலாகத்தான் இந்த விவரம் என்பதும் இது சார்ந்த ஒரு சர்ச்சை என்பதும் எழுந்திருக்கிறது. FSSAI தரப்பிலிருந்து ஒரு கடிதம் என்பது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வேறு சில மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. இந்த கடிதம் எதனால் அனுப்பப்பட்டது என்பது குறித்த அந்த தகவல்களை நாம் திரட்டி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே 2021 ஃபர்மெண்டட் மில்க் என்ற ஒரு அச்சிடல் என்பது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் ஒரு தெளிவை கேட்பதற்காக இந்த மாநில அரசுகள் FSSAI க்கு ஒரு தெளிவை கேட்கிறார்கள், ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்மெண்டட் மில்க் அப்படின்றதுக்கு பதிலாக கர்ட் அப்படின்னு அச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கான ஒரு விளக்கத்தை தான் கடிதத்தில் குறிப்பிடும் போது, ஃபர்மெண்டட் மில்க் அப்படின்றதுக்கு பதிலாக கர்ட் என்று ஆங்கிலத்தில் அச்சிடுவதற்கு பதிலாக தகி என்று ஹிந்தியில் ப்ராமினெண்டா நல்லா தெரிகிற வகையில அதை அச்சிட்டு பிராக்கெட்ல அந்த மாநிலங்கள் குறிப்பிட்ட மாநிலங்கள்ல என்ன மொழியோ அதை பிராக்கெட்ல போடலாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை FSSAI தரப்பிலிருந்து கடிதமாக அனுப்பப்பட்டிருக்கு. இதுதான் இந்த மூன்று மாநிலங்கள்லயுமே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து இதற்கான எதிர்வினை என்பது ஆற்றப்படவில்லை என்றாலும் கூட அந்த சார்ந்த பால் உற்பத்தியாளர்கள், அது சார்ந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இதனை முற்றிலுமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற ஒரு எதிர்வினையை தமிழ்நாடு அரசு ஆற்றியிருக்கிறது. நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது அதற்கான ஒரு விளக்கத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தெரிவிக்கும் போது தயிர் என்று அச்சிடப்பட்டிருக்கும், இதில் ஹிந்திக்கு இடம் கிடையாது என்ற ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் பதிவை செய்கிறார். அதில் இந்தி திணிப்பு என்பதை மறைமுகமாக மத்திய அரசு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறது. இது வந்து தொட்டிலை ஆட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்படியான ஒரு இந்தி திணிப்பில் ஈடுபடும் பட்சத்தில் தென் மாநிலங்களிலிருந்து மத்திய அரசு காணாமல் போய்விடும் என்ற வகையில் அவருடைய ட்விட்டர் பதிவு என்பது அமைந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஹிந்தி என்பது அதில் அச்சிடப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக இந்தி திணிப்பு என்பதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய மிக முக்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருந்து வருகிறது. தொடர்ந்து இது மாதிரியான இந்தி திணிப்புகளுக்கான எதிர்ப்பு என்பதும் சமீப காலங்களில் மத்திய அரசினுடைய சில அறிவுறுத்தல்கள் அல்லது நடவடிக்கைகள் சார்ந்து இந்த எதிர்வினை ஆற்றல் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும் போது முதலில் அது சார்ந்த ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும் போது ஹிந்தி மொழி பேசாத மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியதன் காரணமாக அந்த ஷரத்து மட்டும் நீக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்தியில் மட்டும் தபால் துறை தேர்வு என்பது நடத்தப்படும், ஆங்கிலம் மற்றும் இந்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கும் எதிர்வினை ஆற்றிய பிறகு அது மீண்டும் திரும்ப பெறப்பட்டது. இப்படியாக இந்தி திணிப்பு சார்ந்த பல்வேறு போராட்டங்கள் அல்லது எதிர்ப்புகள் தொடர்ந்து தென் மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை மத்திய அரசுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறது. ஆனால் இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமாக மத்திய அரசு எதை வழங்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட இந்த அறிவுறுத்தலை FSSAI திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக கர்நாடக சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மே 10 ஆம் தேதி